ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்சிஸ் பேங்க்கோட 4ஆம் காலாண்டு அறிக்கையை பற்றி தான். பேசிக்காக சில தகவல் பார்க்க போகிறோம். இந்த தகவல் நிச்சயமாக ஆக்சிஸ் பேங்க்கில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், ஆக்சிஸ் பேங்க் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்கள், இந்த Q4 ரிசல்ட் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனியார் துறை வங்கியான ஆக்சிஸ் பேங்க் கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அதோட 4ஆவது காலாண்டு முடிவினை வெளியிட்டிருக்காங்க. கடந்த 4ஆவது காலாண்டில் நிகர லாபம் 1505 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கிறதா அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இதுவே முந்தைய ஆண்டு இதே காலாண்டில் 2189 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்ததும் கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது நிகர வட்டி வருவாயும் அதிக அளவு அதிகரிச்சிருப்பதாகவும் இதுவே இந்த ஹெல்த்தியான வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த 4ஆவது காலாண்டில் நிகர வட்டி வருவாய் 21% அதிகரித்து 5706 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இதற்கு முந்தைய ஆண்டில் இதே காலாண்டில் 4730 கோடி ரூபாயாக உள்ளது. இந்த காலாண்டில் மற்ற வருவாய் 26% அதிகரித்தும் 3526 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. இதுவே இதற்கு முந்தைய ஆண்டில் இதே காலாண்டில் 2789 கோடி ரூபாயா இருந்ததுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, இதுவே மொத்த செயல்படாத சொத்துக்களின் மதிப்பு மார்ச் காலாண்டில் 5.26% குறைஞ்சிருக்கு. டிசம்பர் காலாண்டில் 5.75% மார்ச் 2018 காலாண்டில் 6.7% இருந்தது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதோடு வங்கியானது 700 கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு குத்தகைகளுக்கும் ஃபினான்ஷியல் சேவைகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இதில் 300 கோடி ரூபாய் MPA என்றும் ஏற்கனவே கூறப்பட்டது கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம். கார்பரேட் பிரிவில் இந்த காலாண்டின் மொத்த லாபம் 3000 கோடி ரூபாய். இதில் 1369 கோடி ரூபாய் கார்பரேட் பிரிவில் இருந்து வந்ததும் மீதமுள்ள தொகை சில்லறை விற்பனை, சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் இருந்து வந்த லாபம்னு சொல்லியிருக்காங்க. கடந்த மார்ச் மாத காலாண்டின் இறுதியில் வங்கியின் மொத்த மூலதன ஆதாய விகிதம் 15.84% குறைஞ்சிருக்கு. இதுவே 2018 மார்ச் மாத காலாண்டில் 16.57% இருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வங்கியோட முன்னேற்றமானது வளர்ச்சி கடந்த மார்ச் 2019 13% உயர்ந்து 2019 மார்ச்ல உயர்ந்து 4.94 trillion ரூபாயா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுவே சில்லறை கடன்கள் 19%, SME மற்றும் கார்பரேட் கடன்கள் 12%, ஐ மற்றும் 5% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்டாக்கை நம்ம நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஸ்டாக் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிவடைந்த ட்ரேடிங்கில் 762 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி 765 வரைக்கும் ஹை போயிட்டு 747 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 759 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து வியாழக்கிழமை ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது உயர்வு அடைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த Q4 ரிசல்ட்டு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்துருக்கு, அடுத்தடுத்து எப்படி இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ இதை பற்றிலாம் நம்ம பேசிக்காக நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இப்போ பார்க்குற இந்த நியூஸ் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பிளிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் 2014 10 ரூபா ஃபேஸ் வேல்யூவில் இருந்த இந்த ஸ்டாக்கோட ஸ்பிளிட்டை 2 ரூபாய்க்கு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி டிவிடெண்ட்டு, இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் வந்து இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுக்குற நிறுவனம்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக 2014 ஒரு ஸ்டாக்குக்கு 5 ரூபாய் வந்து டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. 250% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். 195473 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற இந்த நிறுவனத்தோட புக் வேல்யூ 249 ரூபாய், ஸ்டாக்கோட பிஇ 471, டிவிடெண்ட் ஈல்டு 0.00% இருந்தாலும் சேல்ஸ் க்ரோத் 9.27% இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் இதெல்லாம் தான். இந்த ஸ்டாக்கோட லைஃப் டைம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா 2008-2010 287 ரூபாய் இருந்த இந்த நிறுவனம் தொடர்ந்து ஒரு வளர்ச்சி அடைந்து 2015 ஒரு லைஃப் டைம் ஹையும் அதுக்கு அடுத்த ஹையாக
2016, அதுக்கப்புறமா தற்சமயம் 783 அப்படிங்கிற ஒரு லைஃப் டைம் ஹையை 2019 April 1 கொடுத்துருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் அண்ட் இந்த Q4 ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.